மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பினிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததினா ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பேன் விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பேன் விரைவில் என்னுடன் இருப்பேன் தப்புவிப்பேன் கலைநிலையில் செய்திடுவேன் என்னுடன் இருப்பேன் தப்புவிப்பேன் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம் யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம் நீதிமானான் ஓடுவே ஓடியதற்குள் சுகம் காணுவே ஓடுவே ஓடியதற்குள் சுகம் காணுவே விடனின் கண்ணீ வாழாக்கும் கொள்ளை நோ அணுகாமலே தப்புவிப்பீ அப்படி அறிக்கையிடுவோம் தப்புவிப்பீர் என்று பாடும் விடனின் கண்ணீ வாழாக்கும் கொள்ளை நோ அணுகாமலே தப்புவித்தீ விடனின் கண்ணீ வாழாக்கும் கொள்ளை நோ அணுகாமலே தப்புவித்தீ உமது சிறகுகளாலே என்னை ஓடி மறைந்து கொள்வீ உமது சிறகுகளாலே என்னை ஓடி மறைந்து கொள்வீ மீண்டும் சொல்லுவோம் உமது சிறகுகளாலே என்னை என் பிள்ளைகளை என் வாகனத்தை உமது சிறகுகளாலே என்னை ஓடி மறைத்துக் கொள்வீ யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துர்கம் யேசுவா யேசுவா நாம கரங்களை தட்டி பலத்த துருகம் நீதிமான ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பின் ஜெயமா நாமத்தை அறிந்ததனாத்தில் உண்மையில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பிச்சயமா உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம் இந்த மாத வாக்குள்ள வசனத்தின் சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் நம்பிக்கையாக சொல்ல எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒரு தேவ வார்த்தையாக அறிக்கையாக இருக்க நான் ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன் ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார் உயிரோடு இருக்கிறவரை மறுத்தவர்களை தேட முடியாது அதை போல என்னென்னைக்கும் சதா காலங்களும் ஜீவிக்கிறவரும் நம்மை ஜீவிக்க செய்கிறவரும் ஆகிய நம்ம எந்த சூழல செத்த நிலவையில் இருந்தாலும் நம்மை ஜீவிக்க செய்கிறவராய் இருக்கிற அவருடைய காரியங்களில நம்முடைய வார்த்தைகளும் எப்படித்தான் அறிக்கை எப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் ஓடுகிற லக்கு வைத்திருக்கிற லக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் இருக்கிறவரை இருக்கிற வண்ணமாய் தரிசிக்கும் ஒரு லக்கை நாம் நியமித்து ஓடினால் இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அழகில்லாமல் காண கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார் நம்பினவரை இதுவரைக்கும் ஆண்டவர் மோசம் செய்ததில்லை இனிமேலும் என்ன செய்வதில்லை
மோசம் செய்ய போவதில்லை. விசுவாசிக்கிறவனும் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. நீங்களும் விசுவாசித்தால் வாக்குவதியா இருந்து கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்ய உதவுகிறவராய் இருப்பார். நம்முடைய எல்லையின் விரிவாக்கம் ஒரு சரியான நோக்கம் உடையதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையை நான் உங்களிடத்துல பகிர்ந்து வருகிறேன். அந்த எல்லையின் விரிவாக்கம் எதை அதிகமாய் சார்ந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய ஆத்மாவை சார்ந்த உண்டாக இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரமே எண்ணி சரீரத்துக்காக இந்த ஆத்மா இல்லை. ஆகவே இந்த ஆத்மா வாழ்ந்தால் நீங்கள் எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி சரீரம் நல்ல சுகத்தோடும் வெளத்தோடும் இருப்பதற்கு அந்த சரீரத்தை சரியாக விசாரிக்கிறது போல உங்களுடைய ஆத்மா செழித்திருக்க உங்கள் ஆத்மாவை நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த அளவுக்கு அதிகமாக விசாரிக்க முடியுமோ அதை விசாரிக்க பாருங்க. போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன் நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டது என்று சொல்லும் போது நம்முடைய ஆத்மா ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்பதை குறித்து நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். தோட்டம் என்றால் என்ன என்பதை குறித்து உங்களிடத்திலே விளக்கி பேசினேன். நிறைந்த கனி மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தோட்டம். அப்படி நிறைந்த கனிமரங்கள் இருக்கக்கூடிய இடம் தோட்டமாக இருக்கும் போது அந்த தோட்டத்திலே வைக்கப்படுகின்ற எல்லா மரங்களும் யாராலே வைக்கப்படுகிறது என்றால் அந்த தோட்டத்து எஜமானாலே வைக்கப்படுகிற உண்டு. இப்போ உங்க தோட்டத்துக்கு அவரவர் ஆத்மாவுக்கு அவர் அவரே இருக்கிறவர். இன்னடி வசனத்துக்கு நான் உங்களுக்கு அதை நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னுடைய ஆத்மாவை வாழ வைப்பது அவரவர் அவரவர் ஆத்மாவுக்கு உத்தரவாதியாக இருக்கிறபடினாலே உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் செய்யத்தக்கதாக நீங்கள் தான் செழிப்புள்ள மரத்தை மரங்களை உங்களுடைய தோட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் நடு வேண்டும். ஒரே மரமா இருந்தால் தோப்பாக மாறிவிடும். பரவாயில்ல சொல்லிட்டேன். தென்னை மரமா இருந்தால் தென்னந்தோப்பு, மாமரமா இருந்தால் மாந்தோப்பு, பலாமரமா இருந்தால் ஒரே மரமா இருந்தால் தோப்பு. ஆனால் பலவிதமான மரங்கள் நிறைந்திருந்தால் தேவனுடைய விருப்பம் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். பலவிதமான மரங்கள் உங்களுக்கு அவசியம் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலக பிரகாரமாய் பார்க்க போனாலும் பலவிதமான விருட்சத்தின் கனியிலே விதவிதமான தாதுக்கள் என்ன செய்திருக்கிறது அடைந்திருக்கிறது. அப்படி விதவிதமான தாதுக்கள் அடைந்திருக்கிறதுனால பலவிதமான மரத்தின் கனிகளை புசிக்கும் போது புசிக்கிற என் சரீரத்துக்கு அது என்ன தருகிறது? ஆமா, அப்படி தரும்போது என் சரீரம் ஒரு பலமுள்ள சரீரமாக இருக்கிறதே. இவைகளை அறிந்த நாம் போன வாரத்தை கேட்டோம், மரம் யாரால வைக்கப்படணும்? உங்களால வைக்கப்படணும் சொல்லி கேட்டீங்க. எத்தனை பேர் மர நடுகளா செய்தீர்கள்? இதைய பாச கேட்கிறீங்க. ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிற பசங்க கேட்டு போங்கன்னு சொல்லவில்லை. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பிடுவேன். அதே போல அவருடைய வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கை ஒரு தோட்டமாக தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் வைத்திருக்கிற பல விதமான விருட்சங்களை என் வாழ்க்கையின் தோட்டத்துல என் ஆத்மாவுக்காக நான் நடுவேன் என்று தேவன் என்ன செய்வார் என்றால் காரியத்தை செய்வார். தேவன் மூன்று நிலைமைகளிலே ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இறங்கமே மாற்றுகிறார். விசுவாசிக்கிற என்னுடைய உள்ளத்தில் இருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் வேதம் சொல்கிறது. இன்னொரு இடத்துல சங்கீதத்திலே வாசிப்போம் என்றால் இன்னும் நம்ம 46
சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நதியும் நிலவு நீர்த்தால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும், தேவனது நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நதி எங்கிருந்து புறப்பட்டு பாய்கிறது என்றால் தேவனுடைய ஆலயம் ஆகிய கர்த்தருடைய ஸ்தலத்திலிருந்து பாய்கிற ஒரு நதி. இன்னொரு வேதவசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு வருடமும் நாம் வாசிக்கும் வருஷத்தினுடைய உண்மையினால் முடிசூட்டுகிறேன். அந்த பகுதியிலே வாசிக்கும் போது, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினாலே நீர் என்ன செய்கிறீர்கள் என்றால் செழிப்பாக்குகிறீர், அதை பெருகச் செய்கிறீர், அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷத்தை கர்த்தர் செழிக்க செய்வதற்கு தண்ணீர் நிறைந்த தேவ நதி புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் வரும் பொழுது அது நீர்த்தால்கள் என்று புறப்பட்டிருக்கிறது. தேவன் அங்க ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதியா இருந்தாலும் புறப்புற இடத்துல அது நீர்த்தால்களோடு அதை என்ன செய்து புறப்படுகிறது. அது எதை காட்டுகிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியத்தை செய்கிறது. தூங்காதீங்க, நீக்கால்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே தேவன் சில நீக்கால்களை வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீக்கல் தண்ணீர்கள் தண்டையை நடத்தி நம்மை காதம் தீர்க்கிற தேவன். ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்கும் தக்க காரியத்தை கட்ட அவர் செய்கிறார். தேவனுடைய ஆலயத்திலிருந்து வார்த்தை வரும்போது ஒரு நாளும் விருதாவாய் போகாது. அது பெரியவராயிருந்தாலும் சரி, சிறியவராயிருந்தாலும் சரி, பெரியவர்களிடத்திலும் குறை இருக்க முடியும், சிறியவர்களிடத்திலும் குறை இருக்க முடியும். ஆகவே அந்த நீர்த்தால்களில் இருந்து புறப்படுகிற நதி என்ன செய்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை மாற்றி அமைக்கத்தக்கதாக, அந்த குறைவுகளை நிமித்தம் நாம் வாடி போகாதிருக்கும்படியாக, அந்த குறைவுகளை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் உண்டாகாது போகாதிருக்கும்படியாக, மிகுந்த கனிகள் உண்டாயிருக்கும்படியாக அந்த நீர்த்தால்களின் மூலமாக நம்மை தொடுகிறார். அப்படி தொடலன்னா நிச்சயமாக தேவசமூகத்தில் இருக்கவே முடியாது இல்லையா? அதற்கும் ஆனாலும் சொல்லுகிறேன், தேவனை அறிந்தும் அதற்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாதிருப்பார்கள் என்றால், அவரை வலிமைப்படுத்தாதிருப்பார்கள் என்றால், சிந்தையிலே வீணராகி அவர்களை தேவன் கேடானவைகளுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வேத வசனங்களிலே கவனித்து பார்ப்போம் என்றால், அவர்கள் புதுப்பிக்கப்படவே இல்லாதவர்கள். அந்த நீர்க்கால நம்மிடத்தில் பாய்வதனாலதான் நமக்கு கொஞ்சம் என்ன வருது, என்னடா ஆண்டவர் சொல்றாரே வருதா வரலையா? சிந்தையிலே நாம் வீணராகாதிருக்கும் மட்டும் தேவன் அவர்களை ஒப்புக்கூடாதிருக்கும் மட்டும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நாம் தேவனுடைய ஆலயத்திலே வரும் பொழுது கர்த்தர் எல்லாரோடுமே பேசுகிறவராயிருக்கிறார். எல்லாரோடும் பேசும் பொழுது அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய காதுகளை இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி ஆண்டவரே என்னோட பேசும் என்று சொல்லி சொல்லும்போது கர்த்தர் காரியங்களை செய்து இந்த ஆத்மாவை செழிக்க வைக்கும் போது நிச்சயமா இந்த சரீரம் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பதாக எனக்கு ஃபோன் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போன என் பிள்ளை குட்டி இருக்கு, குடியும் முடியல, நின்ற முடியல, இங்க இந்த இதுல வந்து ஸ்பைனல் ஏதோ ப்ராப்ளம், மருத்துவ காரியங்களை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. பாப்பா காலமே இல்லைன்றாங்க. சரி, ஒரு நைன்டி போயா, சரி காலைல வந்தவொடனே என்னோட பேர் சொல்லுங்க சொன்னாங்க. அங்கே வந்தாச்சு, ரைட் ஓகே. போன்ல காலையில் வச்சவொடனே சொன்னேன், இப்போ ஜபம் பண்ணுவாரு, எனக்கு மருத்துவ டேரா இருக்கு அப்படின்னு ஜபம் எல்லாம் டேரா இருக்கு,
இப்ப ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பதை உன்னாலே நம்ப முடியுமா? இப்ப ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உன்னால செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் இப்ப செய்வேன் உன்னால சொல்ல முடியுமா? சரியா, நான் செய்வேன். சின்ன வார்த்தை சொல்லி மட்டும்தான் ஜெபம் நல்லவரே. சில வேளைகளில தீர்வு செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள் வந்து நான் ஜெப் பண்ணிருக்கிறேன். மருத்துவ ரீதியில காண முடிக்கலாம், தீர்வு செய்ய முடியாத நிலைமையை வரலாம், ஆனா தேவனிடத்தில் வரும்பொழுது சமப்பொழுதிலே தேவனால் அதை சீரணம். ஏன்னா இந்த சரீரத்துக்காக சொந்தக்காக இந்த சரீரத்தை எதுக்காக வாழ வைக்கணும் விரும்புறாருன்னா, இந்த சரீரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் போது போன தர நான் சொல்பவர்கள் உடனே பேசினேன், தேவனுக்கென்று தேவனோடு இணைந்து அதிகமாய் நெருங்கி வாழ்கிறவர்களுடைய சரீரத்தை பற்றி விசுவாசு கவலையே பட மாட்டான். எதன் டச் பண்ணணும்னு விரும்புவான் என்றால், அதிகமா எதான் டச் பண்ணணும் விரும்புவான், ஆத்துமாவத்தான் சரீரம் பலவீனப்படணுங்கிற அவசியம் இல்லை. பல பிரச்சனைகள் அவன் சுற்றி சூழ இருந்தாலே போதும், உடனே அவன் சோத்து போக முடியும். உதாரணத்துக்கு இந்த மாசித்த சங்கீதத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அந்த சங்கீதத்திலே தனக்கு இதமா சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய தாவீதை காற்றூரிலே பிடித்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தில் எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. பார்க்கும்போது நம்பிக்கையை அழிச்சவனே யாரு? ஆகவே பெரிஸ்கர் தேசத்து மக்களுக்குள்ள தாவீதை குறித்த ஒரு எரிச்சல் அவர்களுக்குள் இருந்தது. ஏனென்றால் கோலியாத் மட்டும் அவங்களுக்கு இருந்தா யுத்தம் பண்ணவே வேண்டாம். தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அதனால ஒரு சேனையை தாண்டி போக முடியாமே வேலையில்
போவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆனால் என் ஆத்துமாவை கேட்குவார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே மிகவும் இதான உள்ளவர்களாய் அவன் காணப்பட்டான். எவ்வளவு நல்லதா இருந்தாரு, எதிலுமே அசையல. ஆனா அவனுடைய நண்பர்கள் மாறி 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 இவர் குற்றவாளி 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 சொல்ல சொல்ல குற்றமல்ல குற்றமல்லன்னு டிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணி கடைசியா யார குற்றவாளியாக்கா, தேவன குற்றவாளியாக்கிட்ட. அவருக்கு முன்பதாக நியாயத்தை நான் அடுக்காக அடுக்கி வைப்பேன் அப்படின்னு இவனையும் பாருங்க. இவன் ஒண்ணுக்குமே அசலவே இல்லை. அவனுடைய கையில ஒப்பி கொடுக்கப்பட்டான். அவனுக்கு தெரியும் என் சிறுவன் தேவனுடைய பார்வையில அருமையாக இருக்கும். எப்படிப்பட்டவன் என்றால் என்றால் சடுக்குகிறது என்று வரும்பொழுது அவன்
என் கிருபையை கேட்பான். ஆரம்பத்தில் அவனுடைய ஆத்மாவை நெருக்கத்தக்கதான பலவிதமான போராட்டங்கள்,
அடிகள் பெருகி இருக்கிறது. என்னதான் பெருகி என்னதான் அடித்தாலும் அதை எவ்வளவுதான் அவனை நோக்கி போர் செய்தாலும் அவனுடைய இருதயம் அவன் ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மானா? சூப்பரான ஆத்மா. என்ன ஆத்மாவே தெரியல இப்படி இருக்கும். நான் நினைக்கவே இல்லை, நினைக்கவே பாடம் தாண்டி மாதிரி அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லாத என்னனாலதான் அவனோட மட்டும் அவன் உடன்படிக்கை பண்ணல, அவன் சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணினான். சந்ததியோட உடன்படிக்கை பண்ணினார் என்றால் சந்ததி ஒருவேளை தேவ வழியிட்டு விலகி போவார்கள் என்றாலும் தந்தைகளினால திருப்பி மறுபடியும் அந்த ஆட்சி அவர்கள் மீதுதான் அமரப்படுவேன் என்றார். தாவீதின் சிங்காசனமாய் வைத்த அதையே நான் அமருவேன் என்று சொன்னார். தாவீதின் திருவுகோலாய் மாறுவேன் என்று அவர் சொன்னார். வீணா போகலே
செலவழிக்க கடன் வாங்கி லட்சக்கணக்கா வாங்கி செலவழிக்க கஷ்டப்பட மாட்டேன். ஆனா இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பு அவர்களையும் செலுத்தி இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அடுத்த லெவல் அடுத்த லெவல்
தேவன் தன்னை ஒரு நாள் எந்த இடத்துல விட்டு ஒரே ஒரு அசுவில் மட்டும்தான்
அது உங்களுக்காக தான், அவருக்காக அல்ல, நமக்காக தான் அவருக்கு கொடுத்தார். அடுத்து தேவனை முன்னிட்டு வார்த்தையை புகழ்ந்து கொள். ரெண்டு இடத்துல சொன்ன நேரமா இருக்கு, அடுத்து பார்த்தா என் முடிவு நாள் லாய்க்க பட மாட்டான்னு சொல்லி ஆறாவது வசனத்துல வீரமன் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை பார்த்தான். இவனை போர் செஞ்சாலும் அடங்க மாட்டான், புழுந்தாலும் என்ன செஞ்சிருந்தான், வெளியே வந்துடலாம், ஆகவே அவன் என்ன செஞ்சிருந்தான், ஒண்ணு ஒண்ணு செய்யல. பாலகா மறுபடியும் சொல்றான், தேவனை குறித்த அவருடைய வார்த்தையை கொடுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன் வசனத்துல மனுஷன் எனக்கு எதையும் செய்ய மாட்டான். அடுத்து அழகா சொல்றான் பதினைந்தாம் வசனத்துல, எப்பவுமே கிரையும் செலுத்தவன் ஆயத்தமாக தேவனே பொருத்தனைகள் எங்கே இருக்கிறது, நாம் செய்கிற பொருத்தனை என்றிருக்கு, தேவன் என் மேல செய்து வைத்திருக்கிற சில பொருத்தனையான காரியங்கள் அதை பேசுறது நேரம் பொருத்தனைகளை இருக்கு. ஆகவே நான் இப்ப என்ன செய்யறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆகவே நான் தேவனுக்கு முன்பதாக பிடிச்சு வச்சிருக்கேன்னு அவன் நினைக்கிறான், ஆனா எனக்கு எப்படிதான் இருக்கு, விடுதலை பெற்றவனாக நினைக்கிறான், ஆனா நான் கட்டுண்டவனா நினைக்கல, நான் விடுதலை பெற்றவனாக நினைக்கிறேன். விடுதலையாக தான் பார்க்கணும், ஒருத்தர் கையிலேயும் கத்த தாவில விட்டு கொடுக்கல அவன் மாசம், ஏன்னா ஆத்மா வாழ்ந்த நேரம் இல்லாதனால பிடிச்சிருந்த ஆத்மாவை வாழ வைத்தான், ஆத்மா வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆத்மா வீணாகாதபடி பாதுகாக்கப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னா தேவனோட மிக நெருக்கமா இருப்பீங்க, துவண்டு போக மாட்டீங்க, மாறாக எழுந்து நிற்பீர்கள், அது தழுந்து போகும், நீங்க உயர்த்தப்படுவீங்க, தேவனுடைய நாம மகிமைப்படும். கண்டி நடிச்சவங்க எழுந்து நிற்கலாம், ஒரு வினாடி நான் சொல்லுங்களா, கண்டவரே நாட்டுமாவான தோட்டமா தான் இருக்கும், என் தோட்டத்துக்கு வந்து நீ கனிகளை வீசிக்கலாம், உமக்கு கொடுக்க எங்களுக்கு நிறைவான கனிகள் இருக்கிறது, விதவிதமா நீங்க கனி பிசிக்கலாம், ஒவ்வொரு சூழ்நிலை நான் கொடுத்த கனி இருக்கிறது, மதுரமான கனிகளை கொடுத்தேன், உச்சிதமான கனிகளை கொடுத்திருக்கிறேன், தூதாயின் கனிகளை போல நான் கொடுத்திருக்கிறேன், கனிகள் விருட்சமாய் என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், இதற்காகவே நான் அற்புதத்து வாழ்வேன். ஆகவே இந்த நாள் இருந்து நாக்குமா என்பது எனக்கு மிக முக்கியமான ஒன்று, இந்த ஆத்மா ஒரு நாள் ஈடேறாத நிலைமைக்கு நேராக வழிநடத்தாதது, ஈடேறத்தக்கதான காரியத்தை வாழ்க்கையில் செய்வார்கள், பின்வாங்கி போகிற ஆத்மாவா இல்லாதது, நிலைநிற்கிற ஆத்மாவாகவே இருக்கும். என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் சொல்வேன் என்று சொல்லுவேன், என் ஆத்மாவுக்கு செய்ததை உயிருள்ள காலமெல்லாம் சொல்லத்தக்கதாக, அவைகள் எண்ணி முடியாது என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு ஒரு நிறைவானவை என் ஆத்மாவில் செய்ய போறபடி என் வாழ்க்கையில செய்ய போறபடினால சந்ததி சந்ததியாக செய்ய போறபடினால நான் உங்களை துதிக்கிறேன் என்று சொல்லி அன்றரை மகிமைப்படுத்தும் பொழுது நீயாகவே வளர்ந்து முன்னாடியே ஒரு நாள் நீ போக அதன் கூட அவர்களை துதிக்கிறோம், சோதனைக்கிறோம், நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நம்பி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள, ஆத்மாவை வளமாக்க கிருபை கொடுங்க, தொடர்ந்து நடத்துங்க, அப்படி ஆசீர்வாதம் தங்கி இருக்கின்றோம். ஏசி விரும்பினாலும் பிதாவே.